நம்மள நிறைய பேர் வண்டியில கவனிக்காம விட்டுறத ஒரு பார்ட் இதுதான். ஃபோர்க் ஆயில் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோர்க் ஸ்ப்ரிங்ஸு இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஒரு ஒரு வாட்டி நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர் ஏறும்போதோ பள்ளத்தில் படும்போதோ அப்படி இல்லைனா நீங்கள் ஹார்டாக பிரேக் அடிக்கும்போது எல்லா வாட்டியும் அந்த ஃபோர்க் ஆக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உள்ளே வந்து அந்த ஆயில் வந்து கண்டாமினேட் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா அந்த ஸ்ப்ரிங்கும் வால்வும் வந்து உரசிட்டே இருக்கிறனால. ஸோ கேடிஎம் மாதிரி நிறையா மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு 15 to 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபோர்க் ஆயிலை செக் பண்ணி ரிப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லை. ஃபோர்க் ஆயில் வெளியே ஊற்றினா தான் அதை வந்து செக் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மெயின்டெனன்ஸை முன்னாடியே பண்ணுறது உங்கள் ஃபோக்ஸ்க்கு ரொம்ப நல்லது. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு சஸ்பென்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா வெயிட்ஸ்க்கும் வேலை செய்யாது. ஸோ நீங்கள் ஆயில் மாற்றும் போது உங்களோட வெயிட்டுக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் ஆயில் குவான்டிட்டிலையும் ஆயில் கிரேட்லையும் விளையாண்டா உங்கள் வண்டி உங்களுக்கு இன்னும் பெட்டராக சப்போர்ட் பண்ணும். தொடர்ந்து டெக்னிக்கல் ஆட்டோமொபைல் கண்டென்ட்க்கு ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.